குட்டிக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் இல்லையா. சரி, நமக்கு சும்மா ஜஸ்ட் சுற்றி பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம். அவங்களோட வயசான காலத்தில் நடக்க முடியலன்னா கூட அவங்களோட மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட் ஆயிடுச்சு. ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் மட்டும் இருந்தால் போதும்னு எனக்கு அன்னைக்கு புரிஞ்சிருச்சு. வந்தேன் ஒரு 100 ரூபாயோடு நிற்கிறேன். நானும் அதே மாதிரி தானே படம் பார்த்தேன். விரும்ப கார்த்தியோட படம் நடக்கணுமா தாத்தா? வேற எங்க மேல போய் பார்க்கணுமா? எனக்கு மட்டும் ₹120 இருக்குது. போதும் போதும், அதே நிலவு தான் எனக்கும். நம்மளை விட பெரிய ஒரு சேலஞ்ச் தான் தாத்தா பண்ணிட்டு இருக்காங்க. 5 மினிட்ஸ்லயே ட்ரெயின் வந்துருச்சு. நானும் தாத்தாவும் ஏறி உட்காந்துட்டேன். நாங்க பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ள ஏறி போற வழியில பாத்தீங்கன்னா கிரீனிஷா அழகா இருந்துச்சு. நான் கூட ரொம்ப லாங் போயிட்டு தான் திரும்பி வரும்னு நினைச்சா கொஞ்சம் தூரத்துலயே அவங்க ரிட்டர்ன் அடிச்சுட்டாங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்தாங்க, எடுத்ததும் அப்படியே பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். லேக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்து டயர்டாகி நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இருக்கிற காசு வச்சு அப்படியே சுற்றி பார்த்து வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணி இதே மாதிரி புதுசாக ஃப்ரெண்டு எல்லாம் கிடைக்கும் உங்களை மாதிரி. நீங்கள் யூத்தான ஃப்ரெண்டு, இவ்வளோ வயசுலேயும் நீங்கள் இப்படி இந்த கால் இப்படி இருந்துட்டு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களே, உங்கள் போடி மட்டும்தான் வயசாயிருக்கு, மனசு இருக்குல்ல, அது யூத்தோட மனசு உங்களுக்கு. அடுத்து எங்க எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? எங்க இன்னும் போகணும் நீங்க சொன்னீங்களே, இப்போ ஒரு கொடைக்கானல் போகணும்னா ரவுண்ட் அடிக்கணும். தாத்தாவோட வாழ்க்கை பத்தி நிறைய கதை சொல்லிட்டு இருந்தாங்க. தாத்தா இங்கிருந்து டேரக்டா குடலூர் போக போறா, நான் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கும். லேக்ல ரொம்ப நேரம் நாங்க சுத்திட்டு இருந்தோம், அதனால டைம் போறதே தெரியல. இப்போ நமக்கு கோயம்புத்தூர் வேற போனோம், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதான் நீங்க அப்படியே பஸ்ஸுக்கு அப்படியே போயிடுவீங்களா? கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு நீங்கள் இன்னும் நிறைய ஊருக்கெல்லாம் போவீங்க, நிறைய நிறைய இடங்களை பார்க்கணும், உலகம் பூரா துத்துவீங்க இந்த மனசு இருந்த போதும். சரிங்களா தாத்தா? நல்லா இருங்க. சரிங்களா? அகில் அகில் ஆமாங்க, செலவுக்கு இது மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? எங்கிட்ட கம்மியாக இருக்கு, நீங்கள் இது செலவுக்கு இது வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆ போட்டும். எப்போவுமே சிரிச்சு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க, ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சுற்றுங்க. பாய் பாய். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேரட்